சார், சில பேரை வெறும் தோற்றங்களை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். இவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு வெறும் தோற்றங்களை வச்சு முடிவுக்கு வந்துடுவாங்க. முல்லா நசுருதீன் வந்து ஒரு முறை பாலைவனத்துல பயங்கர களைப்போட ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறாரு. அங்க தங்குற விடுதிக்கு போறாரு. இப்போ இவருடைய ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம், அவருடைய முகம், அழுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர்கிட்ட ஒரு பைசா தேராதுன்னு எவனும் அவர் கண்டுக்கவே மாட்டாங்க. இவருக்காக வேலை செய்ய வேண்டிய அந்த வேலையாடு இருப்பார்ல சேவகர், அவர் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாரு. இப்போ இவராகவே எல்லாம் பண்ணிக்கிறாரு. எப்போ ஒரு காப்பி கிடைக்குமானா கூட கொடுக்க மாட்றாங்க, சாப்பாடு கிடைக்குமானா கொடுக்க மாட்றாங்க, எதுவுமே அவருக்கு செய்யவே மாட்றாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, போகிறப்ப அந்த பணியாளர் அழைச்சி 10 பொற்காசுகள் கொடுத்துட்டு போகிறார். அவனுக்கு அவ்வளோ ஆச்சரியம், 10 பொற்காசுகளா? இவரை ஒழுங்காக கவனிக்காமல் இருந்ததுக்கே 10 பொற்காசுகள் கொடுத்துருக்காரு டிப்ஸாக. ஒருவேளை இவர் நல்லா கவனிச்சிருந்தோன்னா எவ்வளோ காசு கொடுத்துருப்பாரு. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, இவர் கரெக்டாக ரிட்டர்ன் வராங்க. இவரை பார்த்த உடனே அப்படியே எல்லாரும் தயாராகிடுறாங்க. வந்தோடனே, சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார், காஃபியை குடிங்க சார், டீ சாப்பிடுங்க சார், வெந்நீரை போடுங்க சார், இதை பண்ணுங்க சார், அதை பண்ணுங்க சார், ராஜ உபச்சாரம் நடக்குது. அவருக்கு போகும்போது ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போனார். இவங்க கேட்டிருக்க, என்னங்க நேற்றுக்கு ஒன்றுமே கவனிக்கல, 10 பொற்காசுகள் கொடுத்தீங்க, இன்றைக்கி ஒரு செப்பு காசு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறீங்களேன்னு. அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், இது நேற்றுக்கு நீங்கள் என்ன கவனிச்சதுக்கு, நேற்று கொடுத்த 10 பொற்காசு இன்னைக்கு நீங்கள் என்ன கவனிச்சதுக்குன்ட்டு போயிட்டே தரான். அப்படி ஒரு மனிதரை வெறும் தோற்றத்தை வைத்து மட்டும் நான் முடிவு செய்துவிட முடியாது. நல்லவன்னு யாரையும் நம்பாதே, கெட்டவன்னு குற்றமும் சொல்லாதே.